Hello friends, welcome back to my channel. In this video, we will talk about the wheat and the milky bar chocolate. Let's go to the video. இந்த milky bar chocolate பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு பாத்திரத்துல தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அது மேல இன்னொரு பாத்திரத்தை இந்த மாதிரி வெச்சுக்கலாம். இப்போ இதல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டால்டா சேர்த்துக்கறேன். இந்த milky bar chocolate கோகனட் ஆயில், பட்டர் எதில வேணாலும் செய்யலாம். ஆனா டால்டால செஞ்சோம்னா கடையில வாங்குற அதே டேஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த டால்டா நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் இத mix பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துல சூப்பரா இந்த milky bar chocolate செஞ்சிரலாம். பாருங்க டால்டா எல்லாமே நல்லாவே மெல்ட் ஆயிச்சு. இப்போ இதல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு sugar powder பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்துக்கறேன். இந்த டால்டா கூட sugar நல்லா mix ஆகணும். அது வரைக்கும் நல்லா இத கலரி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா mix ஆயிருச்சு. இப்போ இதல 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பால் பவுடர் சேர்த்துட்டு கட்டி ஏதும் இல்லாம நல்லா கலரி விட்டுக்கோங்க. மேலே வச்சிருக்கிற பாத்திரம் சூடா இருக்கும். அதனால பார்த்து பொறுமையாவே கலரிக்கோங்க. பாருங்க நல்லா கலரி விட்டாச்சு. எல்லாமே நல்லா mix ஆகி வந்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்து செஞ்சோம்னா நம்மளோட சாக்லேட் நல்ல மணமா இருக்கும். அவ்வளவுதான் ரெடி ஆயிருச்சு. இத ஒரு சாக்லேட் மோல்டுக்கு இப்ப மாத்திக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சாக்லேட் மோல்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதில நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் மோல்ட் உங்ககிட்ட இல்லைனா ஒரு சமமான ப்ளேட்ல கூட நெய் தடவி இத ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊத்தி நல்லா செட் பண்ணிட்டு இத ஃப்ரிட்ஜ்ல ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே போதும். குழந்தைகளுக்கெல்லாம் கடையில வாங்கி கொடுக்கறதை விட இந்த மாதிரி வீட்லயே ஹெல்தியா செஞ்சு கொடுங்க. பாருங்க எல்லாத்தையுமே ஊத்தி இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே ஊத்திட்டேன். இப்போ இத ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு வந்தறலாம். 20 மினிட்ஸ் ஆயிருச்சு. நம்மளோட சாக்லேட்டும் ரெடி ஆயிருச்சு. பாருங்க இந்த மாதிரி அழுத்தி எடுத்தனாலே எல்லாமே நல்லாவே வந்துரும். பாருங்க அதே ஷேப்ல சூப்பரா நமக்கு milky bar chocolate கிடைச்சிருக்கு. பார்க்கிறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா இத உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.